இன்றைக்கு காலையிலே ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து ஒரு கேள்வியை கேட்கின்றார். நான் உங்களுக்கு சொல்லவில்லையா? Did I not tell you? என்று சொல்லி என்ன பிரதர் சொல்றீங்க அப்படின்னு நீங்க சிந்தித்து பார்ப்பீர்களானால், ஆண்டவர் கொடுக்கின்ற வாக்கு தத்தங்களை எல்லாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது ஆம் என்றும் ஆமேன் என்றும் நாம் பெற்றுக்கொள்ளுகின்றோம். அதை பெற்றுக்கொள்ளும் பொழுது இருக்கக்கூடிய விசுவாசம், அதை எடுத்து சென்று வாழ்க்கையில வாழும்பொழுது வாழ்வின் சூழ்நிலைகளே இருக்கின்ற விசுவாசம் மங்கி போகக்கூடிய ஒரு காட்சியாய் மாறுகின்றது. அப்படிதான் பிரியமானவர்களே, யோவான் 11வது அதிகாரத்திலே லாசரு மரித்து போகின்றான். அந்த இடத்திலே நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. 4 நாள் ஆயிற்றே, நாற்றம் அடிக்குமே என்கின்ற ஒரு டெட் சிச்சுவேஷன். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், கல்லை புரட்டுங்கள் என்று சொல்லி, கல்லை புரட்டுங்கள். அந்த கல் உங்களை அவிசுவாசமாய் கூட இருக்கலாம். நம்முடைய அவிசுவாசத்தின் நிமித்தமாக நடைபெற வேண்டிய எல்லா நிகழ்வுகளும் தடையாக இருக்கலாம். இன்றைக்கு காலையில ஆண்டவர் நினைப்பூட்டுகிறார், வேறு ஒன்றும் இல்லை, நான் உங்களுக்கு சொல்லவில்லையா என்று சொல்லி 40வது வசனத்திலே இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்று சொல்லுகின்றார். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அதை சொல்லிவிட்டு அடுத்த வசனத்திலே சொல்லுகிறார், அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்திலிருந்து கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். அவருடைய விசுவாசம் எப்படி இருக்கு பாருங்க. நீங்க என் ஜபத்தை கேட்டபடினாலே உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகின்ற ஜெபிக்கின்ற ஒரு ஜபமாக இருக்கின்றது. அவர் பிதாவின் இடத்திலே ஜெபிக்கின்றார். அவருக்கு தெரியும் அந்த இடத்துல நடக்க போகின்ற நிகழ்வு. இருந்தாலும் மற்றவர்களுக்கு அது ஒரு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு பாடமாக இருக்கின்றது. இன்னைக்கு எனக்கு பிரியமானவர்களே, காலையில நாம ஆண்டவரே நீங்க எனக்கு செவி கொடுத்தபடியினாலே உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன், நான் விசுவாசிக்கின்றேன் என்று சொல்லி நாங்கள் மகிமையை காண்போம் என்ற நிச்சயத்தோடு இந்த நாளை ஆரம்பிக்கும் பொழுது, நான் உங்களுக்கு சொல்லவில்லையா என்பதை ஆண்டவர் நம்மை நினைப்பூட்டும் பொழுது, எஸ் லார்ட், சத்துருக்கள் மத்தியிலே நீங்க எனக்கு ஒரு பந்தி ஆயத்தம் பண்ணுவேன்னு சொன்னீங்க. மரண இருளிலே பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன் என்று சொன்னீங்க. ஆண்டவரே இப்பொழுது என் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொன்னீங்க. நன்றி நன்றி நன்றின்னு வாக்குத்தத்தங்களை சொல்லி சொல்லி இந்த நாளை நாம் தொடங்குவோம், நடப்போம். காட் மார்னிங்.